வணக்கம், இது சுந்தரி அம்மா சமையல். இப்ப நம்ம சேனக்கிழங்கோட எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு அரை கிலோ சேனக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கப்பு ஃபுல்லா, தேங்காய் திருவனது ஒரு கப்பு, அரை ஸ்பூன் சோம்பு, நாலு பல் பூண்டு, ஆறு வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான உப்பு, எண்ணெய் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, சேனக்கிழங்கு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மிக்சி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல இந்த பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்க, இப்போ பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அதே ஜாரில் மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு இதெல்லாமே போட்டு திருவின தேங்காய் இதை போட்டுக்கிறோம். இதை போட்டுட்டு தண்ணி விடாமல் மிக்சியை ரெண்டு ரவுண்ட் ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த காய் இதில் போடுறோம். நீங்கள் ரெண்டு டைமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி வெண்ணெய் கொஞ்சம் லேசாக நீங்கள் ஊற்றினா போதும். அப்புறம் வடை கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி மாதிரி போயிட்டுனா எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதனால் லேசாக தண்ணி ஊற்றி அரைங்க. பாருங்க, இந்த மாதிரி மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதோடு நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை கலக்கிறோம். கொஞ்சம் பேர் கெட்டி தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் முதலையே தனியாக அரைச்சிக்கிறது. கொஞ்சம் பேர் வந்து முதலையே குழையே போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடும், எண்ணெய் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது மாதிரி பண்ணும்போது ஒரு வடை பதத்துக்கு வரும் பாருங்க, கெட்டியாக எண்ணெய் இழுக்காமல் ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது ஃபுல்லுமே போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம வடை சுட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாழையில கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும், செவந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அது செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ நல்லா செவந்து வருது. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்துடலாம் வடைய. பாருங்கள், அந்த வடைக்கு கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், இப்போ சுவையான சேனக்கிழங்கோட ரெடி ஆயாச்சு. அதுக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கோம். ரெண்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.